நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு. பிரதமர் தலைமையில் தேசிய அளவிலான குழு இன்று ஆலோசனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடக்கம். உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஏற்பாடு. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திமுகவின் தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டார் மு க ஸ்டாலின். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதி. மட்டியோ பெலிகோன் மல்யுத்த தொடரில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். உலக தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேற்றம்.